Experience Bali at 54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. In a normal cinema, success in a solno, thanks solno, dinner, and the padam on the Perissa cast some by Cherkano, and the cast would equate Panida success epome or in a Tani Patamurilla, the Perissa wooden part in alum, other Paravalana Karta Kardanala, Kandipa on the in the Visheta solno, Abdina Necro, and a weekly visation, Ipanama Pace trigger in the time. நிறைய காசு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிற ஒரு லாபகரமான படம். அதை நாங்கள் ஃபேக்டாகவே சொல்கிறோம். எல்லா மக்கள்லாம் 200 கோடி 300 கோடி படத்துக்கு தான் தேட்டருக்கு வருவாங்க. மற்ற படங்கள்லாம் கொஞ்ச நாள் கழித்து வீட்டிலேருந்து பார்க்குற மூடில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தது, இருக்கு இன்ஃபேக்ட். அதை மீறி எங்களுக்கு எங்கள் படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் யதார்த்தமும் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. நான் சொல்கிறது, இது என்ன படம், இந்த படத்தோட சைஸ் என்ன, இந்த படத்தை எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கணும், எத்தனை நாளில் ஷூட் பண்ணணும், 40 நாள் ஷூட் பண்ணோம், திருப்பி சென்னை நாங்கள் ஒரு பேட்ச் ஒர்க் கூட எடுக்கவே இல்லை. ஸோ கரெக்டாக எப்படி ஷூட் பண்ணோம், அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், யார் இதோ படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணணும், அதை எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத பயங்கரமாக யோசித்து பிளான் பண்ணி, அதே நேரத்தில் இந்த படத்தை ஜி ஸ்டுடியோஸ், போனி கபூர் அவர்கள், ரோமியோ பிக்சர்ஸ்லேருந்து ராகுல் மூணு பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும், இதில் குறிப்பாக ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படின்ற ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ஒரு கடைநிலையின் ஊழியன் மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணினார். அவர் பண்ண கரெக்டான ஒரு பிஸ்னஸ்னால இந்த படம் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்லேயே மூக்குத்தி அம்மனோட அதிகமான காசை ப்ரொடியூசர்ஸ் கீட்டி கொடுத்துருக்கு அப்படின்றது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். அண்ட் அது எங்களுக்கு ஒரு யங் டீமாக ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா மூக்குத்தி அம்மனில் கூட நயன்தாரா இருந்தாங்க, ஒரு பெரிய ஸ்டார். இது எங்களோட டீம் மேலே இருக்கிற நம்பிக்கை, நல்ல நடிகர்கள் நல்ல கதை இருக்குது அப்படின்றத 100% நம்பி தைரியமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணினோம். அண்ட் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போது பெரிய பெரிய 50 கோடி 60 கோடி 100 கோடின்னு போட்டு படம் எடுத்து அதில் கிடைக்கிற ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த படம் இன்றைக்கி தேதியிலேயே ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. ஸோ இந்த வருஷம் முடியும் போது இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கிற இதுக்கப்புறம் வரப்போட படங்களில் டாப் ப்ராஃபிட்டபிள் லாபகரமான படங்களில் வீட்டில் விசேஷம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு வாரம் கூட இன்னும் முடியல இந்த ரன்னில் தான். இது எதுக்கு இதை நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் சக்ஸஸ் அப்படின்னும் போது அதை கண்டிப்பாக என்ன நடந்திருக்கோ அதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி நான் உங்ககிட்ட சும்மா ஒன்று சொல்லி அது இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படின்னும் போது அதை ஷேர் பண்ணுன்னு நினச்சி. ஆனால் பர்சனலாக சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த படத்தோட பெரிய சந்தோஷம் சக்ஸஸாக நான் நினைக்கிறது என்னென்னா, எப்போவுமே நான் நினைப்பேன் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேருக்கும் எனக்கு தெரிய தேவையில்லை என்ன, ஆனால் அதில் ஒரு 700 பேருக்கு நம்ம ஒர்க் டச் ஆகிருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க லைஃப்பை நம்ம டச் பண்ணியிருக்கோம், நம்ம ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது போதும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் அப்புறம் இந்த வீட்டில் விசேஷம் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கும் போது இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சிரித்து அழுது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி இந்த படத்தை பார்க்குறத தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊரில் தேட்டரில் போய் நாங்களே டைரெக்டாக பார்த்தோம். இன்றைக்கி யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் வர ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுத்து எங்களை பொறுத்த வரைக்கும் நிஜமான சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டது காரணம் என்னென்னா, இந்த ரியாக்ஷன்ஸ் தான் உண்மையாக 100% நம்ம மேலே இவன் படமா, இவங்க ஆர்ஜே பாலாஜி டீம் படமா, குடும்பத்தோடு தைரியமாக வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த வீட்டில் விசேஷம். அந்த வகையில் இது எங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆன படம். அண்ட் இன்னொரு விஷயம், நேற்று கூட சோஷியல் மீடியாவில் ஒரு தேட்டர் ஓனர்ஸ்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசி இருக்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போதே 5 மணிக்கு ஆள் உள்ளே போய் அடித்து மோதி டிக்கெட் வாங்கி பார்த்த படம் கிடையாது. ஸ்லோவாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒவ்வொரு ஷோவாக கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி ஃப்ரைடேவோட சாட்டர்டே பெட்டர், சாட்டர்டேவோட சண்டே பெட்டர், வீக் டேஸ் நல்லாயிருக்கு, இப்போ செகண்ட் வீக் தேர்ட் வீக் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் ஓனர்ஸே சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ முதல் இந்த நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ப்ரெஷ் ஷோலேருந்து ஆரம்பிச்சிது. அந்த ஷோ தான் வேர்ல்டு வைட் நாங்கள் போட்ட முதல் ஷோ. அந்த ஷோவில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் அதே அளவுக்கு பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. இதை இன்னும் இந்த வாரமும் மக்கள்கிட்ட நீங்கள் போய் சேர்ப்பீங்கன்றதுனால தான் ரொம்ப செகண்ட் வீக்கு முன்னாடி இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் கண்டிப்பாக வேணும், நன்றி சொல்லணும் இந்த ரெஸ்பான்ஸுக்கு அப்படின்றதுக்கு தான் இது. இல்லை ஒரு விஷயம் சொல்லணும், நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த நம்பர் ஒண்டி சக்ஸஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் நான் இதை பற்றி இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக பேசணும். பட் அஸ் அ டீமாக எங்களுக்கு 3 படம் எடுத்திருக்கோம், ரொம்ப யங் டீம், எந்த பேக்ரவுண்ட் சினிமாலாம் இல்லை யாருக்குமே கிடையாது, நாங்களே வந்த டீம். ஆனால் எங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை, மக்கள் கொடுக்குற நம்பிக்கை தான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டு டூ பெட்டர் ஒர்க்.
அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும், கரெக்டாக வேலை செய்யணுன்றதுனால தான் ரொம்ப ஸ்லோவாக 1.5 வருஷத்துக்கு ஒரு படம், 1 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கிறோம். இப்போ வரைக்கும் நான் இதை யார்கிட்டையுமே சொன்னதில்லை. எந்த இது வரைக்கும் இந்த வீட்டில் விசேஷம் ரிலீஸ் முன்னாடி ஒரு 75 இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். அந்த 75 இன்டர்வியூ 80 இன்டர்வியூ இருக்கும், எதுலேயுமே இது சொன்னதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற விஜய் சார் அவருக்கு காலையில் நான் விஷ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன், நான் இதை வெளில ஷேர் பண்ணலாமானே. நான் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஈ செட் ப்ளீஸ்ப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறேன். இந்த வருஷம் January 27th வந்து எனக்கு வந்து விஜய் சாருக்கு கதை சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ விஜய் சார் கதை சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. லைஃப்பில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. அண்ட் எனக்கு அந்த பர்சனலாக அந்த அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஃபியூ ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் வெறும் லைன் மட்டும் சொல்கிற அளவுக்கு தான் எனக்கிட்ட இருந்தது. ஏன்னா 2 மாதத்தில் என்னால் அது ஒண்டி தான் பண்ண முடிஞ்சது. அதை கேட்ட அவருக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சது. அவர் கேட்டார்ப்பா, நான் வந்து காமெடியாக ஃபேமிலியாக ஒரு மூக்குத்தியம்மன் மாதிரி உங்கள் ஸ்டைலில் ஒன்று எதிர்பார்த்தேன், ஆனால் இது என்ன ரொம்ப பெருசாக இருக்கே, எவ்வளோ டைம் எடுக்கும் ப்ரிப்பேர் ஆக அப்படி கேட்டார். நாங்கள் சொன்னோம், எனக்கு நான் சொன்னோம் ஒரு 1 இயர் ஆகும் சார் அப்படின்னு. என்னப்பா எப்படி சொல்கிற 1 வருஷமா அப்படின்னா, ஆமாம் சார் நாங்கள் வந்து வீட்டில் விசேஷம்னு ஒரு ரீமேக் படம் எடுக்கிறோம், அதை எழுதுறதுக்கு எங்களுக்கு 5 மாதம் ஆச்சு. ஒரே ரீசன் என்னென்னா படம் செமையாக வரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், இந்த படத்துக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகணுமே தவிர யாருமே என்ன இவனை நம்பி வந்தோமே அப்படி சொல்லிடக்கூடாதுன்றது தான். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஸ்கேலில் ஒரு படம் எடுக்கும்போதே அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக படம் முடியும் போது உங்களுக்கு நல்லா இருந்தது, செமையாக இருந்ததுப்பான்ற ஃபீலிங்கும் எனக்கும் அதே ஃபீலிங், பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி சூப்பராக இருந்தது படம்ன்றது வரணும்னா இந்த 1 வருஷம் டைம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது மட்டும் இல்லைப்பா, எதுவாக இருந்தாலும் உடனே வந்து சொல்லு, எப்போனாலும் நீ வந்து சொல்லு அப்படின்னும் போது நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு எந்த அவசரமும் இல்லை, இப்போ தளபதி 67 இல்லைன்னா தளபதி 77 பண்ணுறேன், இல்லைன்னா 87 பண்ணுறேன், நாங்கள் இங்கே ரொம்ப நாள் இருக்க போகிறோம், அதனால் வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா அதே தான் இங்கே இந்த இடத்துலையும் மறுபடியும் சொல்கிறோம். ஸோ அவசர அவசரமாக வந்து ஒரு தேங்க்ஸ் மீட் நடத்தணும், அவசர அவசரமாக வந்து ஏதாவது வாய்க்கு வந்த நம்பரை சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டே கிடையாது இது. இந்த இடத்துல சினிமாவில் நாங்கள் ரொம்ப வருஷம் ஆஸ் அ டீமாக பயணப்பட ஆசைப்பட்றோம். அந்த பயணத்துக்கு முக்கியமான விதை அப்படின்னு நான் நினைக்கிறது, உந்து சக்தின்னு நினைக்கிறது, மக்கள் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கி தியேட்டரில் பார்க்குற மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக படத்தை ரெஸ்பாண்ட் பண்ணி பார்க்குற அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தட் ட்ரஸ்ட் இஸ் மை லீப் ஆஃப் ஃபெய்த் இன் கோயிங் ஃபார்வர்ட் இன் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல்சோ டு டூ பெட்டர் இன் லைஃப். இதுக்கு தான் இந்த தேங்க்ஸ் மீட், இவ்வளோ தான் எங்கிட்ட இருந்தது பேசுகிறதுக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இந்த படம் ஆரம்பித்து இப்போ தான் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, இன்றைக்கி நம்ம புதன்கிழமை பேசிகிட்ருக்கோம். பட் 2வது வாரம் 3வது வாரம் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு கிடையாது, 100 பேரை யாருமே கொலை பண்ணலை அப்படின்னும் போது இந்த 2K kids இல்லைனா இன்றைக்கி அதிகமான வன்முறை படங்களை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வரத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபேமிலிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் எங்களுக்கு மூக்குத்தியம்மன் எல்கேஜியோட 100% பாசிட்டிவாக இந்த படத்தில் இருக்குது. பெருசாக யாருமே இந்த படத்தை வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல, எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.